இன்னும் பக்கத்துல வா. உன் கைய நான் மோந்து பார்க்க மாட்டேன், அதானே உனக்கு வேண்டியது? மன்னிச்சுரு லூசி பெவன்சி. ஆமா, இந்த கைக்குட்டையை நான் மிஸ்டர் தம்னஸ் கிட்ட அவங்க பிடிச்சிக்கிட்டு போறதுக்கு முன்னாடி இத கொடுத்தான். அவர் நல்லா இருக்காரா? இன்னும் உள்ள போலாம். நீங்க எங்க போறீங்க? ஆமா சரிதான், இவரை நம்பி இவர் பின்னால நாம எப்படி போறது? தம்னஸ் தெரியும் சொன்னாரே. அது பீவர், அது சொல்றதை எல்லாம் கேட்டு யாராவது போவாங்களா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். என் வீட்டுக்கு வர்றதா உங்களுக்கு பாதுகாப்பு? மரங்களுக்கும் காது கேக்கும். வாங்க, ராத்திரி நேரத்துல இந்த மாதிரி வெளியில இருக்கிறது நல்லதில்லை. புதுசா இருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு நாள் என் வாழ்க்கையில வரும் நான் நினைக்கவே இல்லை. என்ன பாருங்க, முன்னாடியே சொல்லிருந்தா ரெடியா இருந்திருப்பல்ல. அப்படியே சொல்லிருந்தாலும் நீ ரெடி ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆகுமே. உள்ள வாங்க, என் சமையல சாப்பிட்டு பாத்தீங்கன்னா இங்க இருந்து போகவே மனசு வராது. ஜாக்கிரத பாத்து வாங்க. போட்டது போட்டபடி கிடக்கு, ஏதாவது உதவி செய்யுங்கன்னு அசையவே மாட்டாரு. இயற்கை காட்சிகளை ரசிச்சு பாக்குறியா? வெளியே கொண்டு வரதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அவனை விச்சோட வீட்டு கொண்டு போயிட்டாங்க. அதுக்குள்ள போனவங்க வெளியே திரும்பி வந்தது இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. மீன் வறுவல் சாப்பிட நம்பிக்கையோட இருக்கணும். எடுத்து சொல்லுங்க. ஓ ஆமா, நம்பிக்கையை நாம தளர விட கூடாது. அஸ்லான் இப்ப தயாரா இருக்காரு. யாரது அஸ்லான்? யாரது அஸ்லானா? ரொம்ப துணிச்சல் தான் உனக்கு. என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது, இதுக்கு முன்னாடி நாங்க இங்க வந்ததில்ல. அவர் தான் இந்த காட்டுக்கே அரசர், ரொம்ப சக்தி வாய்ந்தவர், நார்னியாவோட உண்மையான அரசர். இங்க இருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் திரும்பி வந்திருக்காரு. உங்களுக்காக கல்மேடு பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்காரு. எங்களுக்காக காத்திருக்காரா? நீ என்ன தமாஷ் பண்றியா? அந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணு தெரியல. விளக்கமா